தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய தின ஒளியில் ஒரு தகப்பன் இரு குமாரர்கள் என்ற தலைப்பில் ஒரு சிறு தியானத்தை சொல்லிவிட்டு நம்ம ஜெபித்து முடிப்போம். ஒரு தகப்பன் இரு மகன்கள், லூக்கா 15:11 வசனத்திலே அந்த வார்த்தை இருக்கிறது. இரு மகன்கள்னு சொல்லும்போது மூத்தவன் இளையவன் என்று அதில் பிரிக்கப்படுகிறது. மூத்தவன் என்றால் முதல்ல பிறந்தவன், இளையவன் என்றால் இரண்டாவது பிறந்தவன், அந்த அர்த்தம்தான். ஆகவே இது உலகப்பிரகாரமான சரித்திர சான்றுகள் பல காரியங்கள் சொன்னாலும், இயேசு கிறிஸ்து ஊமையாக சொன்னாலும் உதாரணமாக சொன்னாலும், ஏன் சொல்கிறாரு, அதனுடைய கருத்து என்ன, ஏயா இதெல்லாம் சொல்ல வர்றீங்க, எதுக்காக அந்த உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், எந்த ஊமைகளையும் அவர் சொல்லும்போது ஒரு கருப்பொருள் இருக்கும். அந்த கருப்பொருளுக்காக ஒரு ஊமானம் சொல்லுவார், உதாரணம் சொல்லுவார். ஏன்னா அப்போ தான் புரிஞ்சுக்கிற முடியும். நேரடியாக ஒரு கரிப்பொருளை அப்படியே நேரடியாக டைரெக்டாக சொன்னால் புரிஞ்சுக்கிற சக்தி மனுஷனுக்கு இருக்காது. அதனால் அவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவனுக்கு பழக்க வழக்கங்களில் உள்ள நடைமுறையில் உள்ள சில உதாரணங்களை கதைகளை சொல்லி, இது மாதிரி இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கருப்பொருளை சொல்கிறது தான் பேச்சாளருக்கு அழகு. அந்த அடிப்படையில் இவர் என்ன சொல்ல வர்றார், இதிலிருந்து என்ன சொல்ல வர்றார், மக்களுக்கு என்ன விஷயம். நீங்கள் லூக்கா 15 பார்த்தீங்கன்னா 7 அதுபோல அப்படின்னு சொல்லி, அதுபோல 10 அதுபோல. அப்போ இந்த இரண்டையும் சொல்லிட்டு அதுபோல அதுபோலன்னு சொல்லும்போது எது போல அப்படின்னு கேட்டால், 10 மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது, அதுதான் மனம் திரும்புகிற. அதே சமயத்தில் 7 அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் வர்றதை விட, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ மனம் திரும்ப அவசியமில்லாத கூட்டம் யார், மனம் திரும்புகிற பாவத்திலிருந்து மனம் திரும்புகிற ஒரு கூட்டம் யார், இதுதான் அந்த ரெண்டு பிரிவு அல்லது ரெண்டு குமாரர்களாக அதை சித்தரிக்கப்படும். முதல் கூட்டம் என்னது, இரண்டாவது கூட்டம் என்னது? எபிரேயர் 2 7 படிக்கும்போது, எபிரேயர் 2:7 படிங்க. எபிரேயர் 2:7 போதும், அவனை தேவ தூதர்களும் சற்று சிறியவனாக்கிறேன். அவனை என்றால் மனுஷன், தேவதூதர்களும் சற்று சிறியவனாக்கினீர். தேவதூதனும் மனுஷன் கிடையாது, அவன் ஒரு காப்பாற்றுவதற்காக பண்ணப்பட்ட கேருப்புகள், தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவங்க தான் முதல்ல படைக்கப்பட்டவங்க. தேவதூதனை பார்க்கலும் சற்று சிறியவன், அவன் பெரியவன். பெரியவன் யாரு, தேவதூதன். அப்படித்தானே போட்டிருக்கு, தேவதூதனை விட அவன் சற்று சிறியவன். மனுஷே தேவதூதனை விட சிறியவன், சிறியவன் இளையகுமாரன் என்னப்படுறான், பெரியவன் மூத்த குமாரன் என்னப்படுறான். அந்த மூத்த குமாரனை மனம் திரும்ப அவசியமில்லாத 99 சொல்கிறாரு. அவசியம் இல்லை, அவன் தூதர்கள் எதுக்கு மனம் திரும்பணும், மனம் திரும்ப அவசியம் இல்லை. 12 அதிகமான தூதர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாரு, அதில் சந்தோஷப்படுறார் அவர். அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வர்றாரு. இவன் தொலைஞ்சு போயிட்டான், ஒரே ஆதாம் தோட்டத்திலிருந்து விலகி போய் ஒளிஞ்சிக்கிட்டான். ஆதாமே எங்கே இருக்கிறாய், தொலைச்சிட்டாரு தோட்டத்தில், எங்கே இருக்கிறா. அதிகாரம் 3 ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்,
இதுதான் அந்த பூமிக்கு வந்தபோது. இதே லூக்கா 19:10 எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்குவமே மனசுகுமாரன். அந்த பாயிண்ட்டை கவனிங்க, எழுந்து போனதை தேட ரட்சிக்கவே நான் வந்திருக்கேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. எதை இழந்தார்? மனிதனை இழந்தார். எதை தேடி வந்தார்? மனிதனை தேடி வந்தார். எதுக்கு? ரட்சிக்க வந்தார். அதுதான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை. ஒரே மனுஷன் சொல்லும் போது உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் அதை குறிக்கும். மூத்தவன் சொல்லும் போது பரலோகத்தில் உள்ள எல்லா தூதர்களையும் குறிக்கும். அவங்க மனம் திரும்ப அவசியம் இல்லை. அவன் அப்படித்தான் பேசுவான். தேவதூதனுக்கு அருமை தெரியாது. அதனால தானே சுவிசேஷம் சொல்றதுக்கு தேவதூதனுக்கு ஒப்பு கொடுக்கல. அவன் கட்டன் ரேட்டா இப்படி, நான் இப்படி சொன்னா இப்படி சொல்லியா ஊமையாருன்னு சொல்லிட்டான் சகரியாவை. ஏன்னா அவன் அவன் வெட்டு ஒன்று துண்டு அவன் கட்டன் டேட்டில் இருக்கிறவன். அவனுக்கு இது நம்ம மாதிரி நேக்கு போக்கு தெரியாது. நம்ம மாதிரி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டிருந்தா தானே சரி போகட்டும்யா. அந்த தன்மை அவனுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு எந்த நோகாமல் நொங்குதுங்கிறவன். அவன் எந்த கஷ்டம் கிடையாது. அவன் துன்பம்னா என்னன்னு தெரியாது, கஷ்டம்னான்னு தெரியும், வியாதி நோயினா என்னன்னு தெரியாது. இயேசு கிறிஸ்துவும் அந்த அந்த மாதிரி ஆயிடக்கூடாது என்பதுக்கு தான் 33 இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து வாழ்ந்து எல்லா விதத்துலையும் நம்மை போல் சோதிக்கப்பட்டார்னு இருக்கு. அதனால தான் மனிதனுடைய காரியங்கள் அவருக்கு சரியாக புரிஞ்சது. தேவதூதனாக அப்படியே வந்திருந்து இறங்கி ஒரு காரியம் செஞ்சுருந்தார் தான் அது நியாயம் இருக்காது. அதனால தான் நியாயந்திருப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பிதா கோப்பு கொடுத்தாரு. பிதாவே அந்த பொறுப்பெடுக்கலை. அவர் தான் உண்மை நியாயாதிபதி. சொல்லப்போனால் ஆவியானவர் அவரும் ஈக்குவல் பவர் ரெண்டு பேருக்கிட்டையும் கொடுக்காம குமாரனாக இயேசு கிறிஸ்துவர் மனுஷகுமாரனாக இருப்பதனால் நியாயந்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார்னு சொல்லி யோவான் 5:27 இருக்கு. ஆகவே இப்போ சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, மனிதன் தேவனை விட்டு விலகி போயிட்டான், தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான் அல்லது போனான், அவன் இஷ்டப்படி வாழ்ந்தான், கெட்டு போனான், துன்மார்க்கமாக வாழ்ந்தான், கடைசியில் அவனுக்கு புத்தி தெளியுது. அந்த புத்தி தெளிய வச்சவர் இயேசு கிறிஸ்து தான். 1 யோவான் 5:20 போட்டிருக்கு. தேவகுமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார்னு போட்டிருக்கு. அதுதான் ஆலோசனை கர்த்தர் என்று பழைய ஏற்பாட்டில் அவருக்கு பேர். அந்த புத்தி அவர் தான் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அதனால தான் இவனுக்கு தெளியுது. இல்லாட்டா இவனுக்கு எப்படி தெளியும்? இயேசு கிறிஸ்து வந்து அந்த புத்தியை கொடுத்து தெரிய வச்சு மனம் திரும்புவதுக்கு ஏதுவாக இவனை கொண்டு வந்து திரும்ப தேவனோடு இணைக்கிற அந்த அனுபவம் தான் இளையகுமாரே மனம் திரும்புகிற. அதான் இயேசு கிறிஸ்து சொன்ன முத பிரசங்கம் மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள் பரலோ ராஜ்யம் முத வாயை திறந்து சொன்னதே அதுதான் மனம் திரும்புங்கள். அதனால் மனம் திரும்ப அவசியமில்லாத தூதர்களுக்கு அந்த வார்த்தை அவர் சொல்லாமல் மனம் திரும்பக்கூடிய தகுதி உடைய பாவத்திலிருந்து மனம் திரும்புகிற அந்த அதிகாரமுடைய தகுதி உடைய அந்த இளையகுமாரனுக்கு மனுஷனாகிய அவனுக்குத்தான் அந்த வாய்ப்பை கொடுத்தார் தவிர தூதனுக்கு கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் பாவம் செய்த தூதர்கள்னு ஒரு குரூப் இருக்குது. 2 பேதுரு 2:4 இருக்குது. அவங்களுக்கு தலைவன் கேருப்பு. அவன் முத பாவம் செஞ்சதே அவன் தான் சொல்லப்போனான். எசைக்கல் 28:16 போட்டிருக்கு. எசைக்கல் 28:16 பாவம் செஞ்சானே போருக்கு 17 தள்ளிட்டார். ஏசையா 14:12 அவன் தள்ளப்பட்டான். அவனோட சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டாங்க. தள்ளப்பட்டவனுக்கு அன்னைக்கே தீர்ப்பு, ஃபைனல் தீர்ப்பு ஆயிடுச்சு. என்ன தீர்ப்பு? அக்னி கடல் அவனுக்கு தான். மத்தே 25:41 பிசாசிக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட அக்னி கடல் போங்கன்னு சொல்லி அவனோட சேர்ந்தவங்களை சொல்றாரு தவிர மனுஷனுக்கு அக்னி கடல் நியமிக்கப்பட்டது அல்ல. மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது பரலோகம் தான். அதிலே 34 உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே வாங்கன்னு சொல்றாரு. மனுஷனுக்காக ரெடி பண்ணப்பட்டது பரலோகம், பிசாசிக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டது அக்னி கடல். ஏன் அந்த தீர்ப்பு அன்னைக்கே சொல்லிட்டாருன்னா மனம் திரும்ப அவங்க அவசியம் இல்லை. மனம் திரும்ப முடியாது.
மனம் திரும்ப முடியாதவங்க. எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் அறிந்தவனுக்கு அநேக அடிதானே. அதனால அறிந்தவனுக்கு மனம் திரும்பறதுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது. பதினாறு ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கூடாமல் ஆபிரகாம் மனித வர்க்கத்துக்கு தான் உதவியாக கை கொடுத்தார். ரெண்டு பேரும் விழுந்தாங்க, ரெண்டு பேரும் பாவம் செஞ்சாங்க, ரெண்டு பேரும் துரத்தப்பட்டாங்க. ஆனால் வாய்ப்பு கொடுத்தது யாருக்கு? மனிதர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுத்தார். ஏன்னா இவன் வஞ்சிக்கப்பட்டான், வேணும்னு செய்யலை. வஞ்சிக்கப்பட்டான், ஏமாற்றப்பட்டான், அல்லது கீழ்ப்படியாமல் போனான், இது பாவம்தான். ஆனால் இதுக்கு மன்னிப்பு இருக்கு. ஆனால் அவன் தெரிஞ்சே செஞ்சான், திட்டமிட்டு செஞ்சான். திட்டமிட்ட குலைக்கும், யதார்த்தமாக நடக்கக்கூடிய குலைக்கும் உலக பிரகாரமான வகையிலேயே தண்டனைகளில் வித்தியாசம் இருக்கு. அதுபோல தேவன் எவ்வளவு நியாயாதிபதி, எவ்வளவு அருமையானவர். ஆகவே ஒரு தகப்பன் என்பது ஒரு தேவன், இரண்டு குமாரர்கள் என்பது தேவதூதன் ஒன்று, மனிதன் ஒன்று. மனிதனுக்கு அந்த வாய்ப்பு தர்றாரு, தூதர்களுக்கு அதை தரலை. இதுதான் இதில் உள்ள கருப்பொருள். இது ஐயா விளக்கம் கொடுத்த மாதிரி யூதர்கள் மூத்த குமாரர்களாகவும் புறஜாதிகள் இளைய குமாரர்களாகவும் பிரிக்கலாம். நமக்கு நம்ம ஜெனரேஷனுக்கு விளங்கணும்னா அது ஆழமான மறைஞ்சிருக்கிறது, அது உண்மை. இது வெளிப்படையான நிழல், நிஜத்துக்கு நிழல். ரெண்டு நிழலும் நிஜம்தான். நிஜத்துக்கு நிழல், நிழல் கருப்பொருள் நிஜம், ரெண்டும் இருபுறம் கருக்குள்ள பட்டயம், ரெண்டையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆகவே இந்த செய்தியை முடிக்கிறேன். இன்றைக்கு நாம் மனம் திரும்பி அந்த சந்தோஷத்தில் நாம் இருக்கும்போது பரலோகமே சந்தோஷப்படுது. இயேசு கிறிஸ்து அதுக்கு தான் வந்தார். தோட்டத்தை விட்டு மூத்தவன் தோட்டத்தில் இருக்கான்னு சொல்லும்போது இளையவனும் தோட்டத்தில் இருந்து வேலை செஞ்சுருக்கான், அதனால தானே என் பங்கை கொடுன்னு கேட்குறான். அதே தோட்டத்துக்கு திரும்ப நம்மளை ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்குறார். வெளிப்படுத்தல் 22:1-7 வரை பார்த்தீங்கன்னா அங்கே தோட்டம் இருக்குது, ஜீவ உற்சம் இருக்குது, ஆரோக்கியமான இலைகள் இருக்குது, அங்கே தேவன் இருக்கார், ஆட்டுக்குட்டியானவர் இருக்கார், ஜீவத்தண்ணீர் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். இனி அங்கே ஒரு சாபம் இராது போட்டிருக்கு, இனி ஒரு சாபம் இராது. ஏதேன் தோட்டத்தில் சாபம் இருந்துச்சு, ஆதியாகம் 3:17, ஒரு நிமித்த பூமி சபிக்கப்படும்னு அந்த தோட்டமே சபிச்சிருச்சு. அங்கே சாபம், உலகப்புறம் அங்கே சாபம் இராது, இனி இனி அங்கே இல்லை. அதனால தான் பரலோகத்தில் வச்சுருக்காரு ஏதேன். இதெல்லாம் சொல்லிட்டு இதோ சீக்கிரம் வர்றேன்னு 7 சொல்கிறார். ஒவ்வொருவரும் உன் கிரியைகளுக்கு தக்கபடி நான் பலன் கொண்டு வர்றேன், இதோ சீக்கிரம் வர்றேன், இதுக்கெல்லாம் நீ ரெடியாரு மகனேன்னு சொல்கிறார். என்றென்றும் அங்கே அரசாளுவாங்க, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை. இனிமேல் எந்த சர்ப்பமும் அந்த தோட்டத்தில் போகிறது இல்லை. இந்த சர்ப்பம் இங்கே பூமியோடு எல்லாம் காலி அக்னிக்கு ஏற. சில பாம்புகள் வந்து எவர் அடித்தாலும் சாகாது. கட்டுக்குளியன் பாம்பு பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் துடிச்சிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு என்ன எப்படி கொள்ளுவாங்கன்னா தீயில் போட்டு பொசுக்குவாங்க. அதுதான் பிசாசினுடைய காரியம். அவன் எப்படி என்ன சொன்னாலும் அவன் மனம் திரும்ப முடியாது. ஒருத்தன் இத்தனைக்கும் காரணம் பிசாசி தானே, உபாசம் பண்ணி பிசாசி மனம் திரும்புவது ஜெபிப்போம்னாலும் ஒருத்தன் ஜெபிச்சிருக்கான். பிசாசி எப்படிடா மனம் திரும்புவான்? பிசாசி திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரமாட்டான். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைப்பாதையன் இருக்கு. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாக இருக்கான். அவன் திருந்துறதுக்கு எந்த சான்ஸ் இல்லை. அப்படி இல்லாட்டினா அக்னி கடலை அவனுக்குன்னு ஆண்டவர் ஒரு முடிவு பண்ணியிருப்பாரா? தேவன் அப்படி பண்ணுவார் ஐயா? அதனால் மூத்த குமார்கள் என்றைக்குமே உள்ளே வரமாட்டாங்க. தள்ளப்பட்டது தள்ளப்பட்டது தான். ஆனால் அவரோடு இருக்கிறவங்க அது வேறு. இருந்தாலும் அவங்க மூத்தவங்களாக இருந்தாலும் அந்த கணக்கு வேறு. இளையவன் தான் முக்கியம். ஏன் இலை வந்தான்? தேவசாயல் தூதர்கள் தேவசாயல் அல்ல. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடவுகளாக இருக்க அவரும் அவரை போல ஆனார்ன்னு இருக்கு.
நமக்கு தாயா முன்னுரிமை. நம்மை போல தான் தேவன் இருப்பார், தேவனை போல தான் நம்ம இருப்போம். தூதர்கள் அப்படி கிடையாது, ரெக்க அது இது வச்சுக்கிட்டு பணிவிட ஆவிகள் தான் அவங்க. எபிரேயர் 1:14 பணிவிட ஆவிகளாக அவங்கள படைத்தார். நமக்கு பணிவிட ஊத்தவே இளையவனுக்கு பணிவிட செய்ய கடவான்னு சொல்கிறது இதுதான். நமக்கு தான் அந்த பவர், நமக்கு தான் அந்த ஆசீர்வாதம். அதனால மனந்திரும்ப அவசியம் இல்லாத அந்த தூதர்களுடைய சந்தோஷத்தை விட மனந்திரும்புகிற ஒரே பாவியாகிய நீங்களும் நானும் பரலோகத்துக்கு தோட்டத்துக்கு திரும்ப போகும்போது ஆனந்த களிப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி. அல்லேலூயா. தேவன் இந்த ஆசீர்வாதங்களை இதை கேட்குற நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஜோமனு பரலோக பிதாவே, கிருபையில் தேவனே, இரட்சகரே, ஒரு தகப்பன் இரு குமாரர்கள் என்ற தலைப்பிலே ஆண்டவர் இன்றை கொடுத்த வெளிச்சத்துக்காக ஸ்தோத்திரம், இன்றை கொடுத்த கிருபைக்காய்மை துதிக்கிறோம். இழந்து போன எங்களை தேட வந்தீரப்பா, காணாமல் போன எங்களை கண்டுபிடிக்க வந்தீங்கப்பா. தேவனே, நாங்கள் செம்மறி ஆடுகளாக உம்மை பின்பற்றி வருகிற ஆடுகளாக எங்களை ஆசீர்வதியும். இதே வெள்ளாடாக இருக்கக்கூடாது, வெள்ளாடு முழுவதும் இடதுபுறத்திலே சாத்தானோட தூதர்களோடு இணைக்கப்படுறாங்க, செம்மறி ஆடுகள் வலதுபுறத்திலே இணைக்கப்படுகிறார்கள். வலதுபுறம் ஆசீர்வாதம், இடதுபுறம் சாபம். அதனால் செவிக்கப்பட்ட உலகப்பிரகாரமான ஏதேனுக்கு நாங்கள் போகாமல் திரும்ப ஆசீர்வதிக்கப்பட்ட பரலோகமாகிய அந்த பரம கானானுக்கு, பரம ஏதேனுக்கு நாங்கள் போய் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து தேவனோடு இயேசுவோடு ஜீவத்தண்ணீராகிய பரிசுத்தாவியானவர்களோடு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஜீவனுள்ள நல்ல பிதா.